Hello friends, welcome back to TNPSC Writers. In the video line, we have 7th science, la, second term, la, 4th topic, cell uyiriyal pathi paaka porom. உணவு நச்சாவதற்கு அதாவது சில பேருக்கு வயிறுக்கு சரியில்லை வாமிட் வருது அந்த மாதிரி டிசென்ட்ரி போகுது அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உணவு நச்சாவதற்கு முக்கியமான காரணியா இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சால்மோனெல்லா அப்படிங்கிற பாக்டீரியா தான். உயிரினங்களின் அடிப்படை அலகு செல். நம்மளுக்கு வந்து முன்னாடியே நம்ம சிக்ஸ்த்லயே செல்ல பத்தி செல்லுக்குள்ள இருக்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்த்திருப்போம். சோ அதை மறுபடியும் இங்க வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். மனித உடல் வந்து விலங்கு செல்களால் ஆனது. சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டும்தான் ஆனது. அந்த உயிரினங்களை ஒரு செல் உயிரினங்கள் அமீபா, யூக்ளினா, பாரமீசியம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. செல்கள் எல்லாம் சேர்ந்து திசுக்கள், நிறைய செல்கள் ஒன்று சேர்ந்து திசுக்கள் வந்து உருவாகுது. நிறைய திசுக்கள் ஒன்று சேர்ந்து உறுப்புகள் உருவாகுது. உறுப்புகள் சேர்ந்தது வந்து உறுப்பு மண்டலம். மனுஷங்க அதுக்கப்புறம் விலங்குகள் இது ரெண்டும் எபிதீலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு இந்த திசுக்களால் தான் உருவாக்கப்படுது. மனித உடம்புகள் விலங்கு உடம்புகள்ல எல்லாமேவும் தாவரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கடத்தும் திசு, புறத்தோல் திசு மற்றும் அடிப்படை திசுக்கள் வந்து இருக்கு. ஒரு செல்லுக்கு உள்ள குட்டி குட்டியா நிறைய சிறிய அமைப்புகள் வந்து இருக்கு, அதுதான் செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு வந்து சிக்ஸ்த்ல புக்ல நம்ம பார்த்தோம்னா தெரியும், தாவர செல் விலங்கு செல் வந்து படமே போட்டிருப்பாங்க. அது ஒரு செல்ல கிராஸ் கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் போட்டிருப்பாங்க. எல்லா செல்லையுமே காணப்படுற பொதுவான அமைப்பு என்ன அப்படின்னா செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு, இது மூணு தான். விலங்கு செல்ல சுத்தி இருப்பதுதான் பிளாஸ்மா சவ்வு. விலங்கு செல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும். இதே தாவர செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் தாவர செல். விலங்கு செல் வந்துட்டு இந்த செல் சுவர்லாம் இருக்காது, சும்மா ஒரு பிளாஸ்மா சவ்வு வந்து மேல சுத்தி இருக்கும். தாவர செல் சுவரை தாவர செல்லை சுற்றி இருப்பது வந்து செல் சுவர். இந்த செல் சுவர் வந்து செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு பொருளினால் ஆனது. தாவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு உறுதியா இருக்கு, எல்லாமே செல்களால், தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே செல்களால் ஆனதுதான். ஆனா தாவர செல் வந்து எவ்வளவு உறுதியா இருக்கு, அந்த உறுதியாகவும் அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வளர், எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் தாவரங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா வளருது இல்லையா, அதுக்கும் காரணமா இருக்கிறது வந்து அந்த செல்லுலோஸ் தான். சரி, ஒரு செல்ல வந்து நிறைய செல்கள் சேர்ந்துதான் வந்து திசுக்கள்னு சொல்றோம். சரி, அப்படி எப்படி சேருது செல் வந்து ஒன்னோட ஒண்ணு, அது ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியா பிளாஸ்மா சவ்வு வந்து இருக்கும். அந்த சவ்வை தாண்டி எப்படி அது எல்லாம் ஒன்னு சேருது, குரூப் ஆகுது அப்படின்னா பிளாஸ்மோ டெஸ்மாட்டா அப்படிங்கிற ஒரு சிறிய துவாரம் வந்து இருக்கும் ஒவ்வொரு செல்லையும். அந்த செல்லு மூலமா தான் அதுக்கு பக்கத்துல இருக்க செல்லோட ஒவ்வொரு செல்லும் இணைஞ்சுக்கிறது. மூல செல்கள் வந்து கருவில் இருந்து பெறப்படுகின்றன. மூல செல்கள் வந்து எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடிய தன்மை உடையது, அதாவது நரம்பு செல்லா மாறும், ரத்த செல்லா மாறும், தசை செல்களா மாறும், இல்ல சுரப்பி செல்களா கூட மாறும். நிறைய பேரு இப்ப அந்த தொப்புள் கொடியில இருந்து வர தொப்புள் கொடி விழுகும்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறது தான் மூல செல்கள் கருவில இருந்து வந்தது. அந்த செல்கள் அதை வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு செல்லா வேணாலும் மாறிக்கும் இல்லையா, அதனால அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக. அதுக்கப்புறமா உட்கருவை தவிர செல்லோட எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் வந்து சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது. இந்த சைட்டோசால் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஜெல்லி போன்ற அமைப்பு. அந்த ஜெல்லிக்குள்ளதான் செல் நுண்ணுறுப்புகள் வந்து இருக்கு. அந்த ஜெல்லி போன்ற அமைப்புல வந்துட்டு 70-90% வந்து நீர் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா உட்கரு, உட்கருக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற பொருள் வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ சைட்டோபிளாசத்துக்கு உள்ள இருக்க திரவம் வந்து சைட்டோசால்னு அழைக்கப்பட்ட மாதிரி உட்கருவுக்கு உள்ள இருக்கிற திரவம் வந்து அணுக்கரு திரவம், இல்லைன்னா நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியர்னா உட்கரு, நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது.
நம்ம இப்ப செல் நுண்ணுறுப்புகளோட பணிகளை பார்க்கலாம். நம்ம உடம்பு வந்து சாப்பிடுற சாப்பாடை செரிமானம் செஞ்சு அதை வந்து ஆற்றலா மாத்திக்குது இல்லையா, அப்பதான் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறமா. அந்த மாதிரியான வேலையை செய்யறது எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்ம உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கறதுனாலதான் இதை வந்து செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா தாவர செல்ல மட்டுமே இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு வந்து பசுங்கணிகம். இந்த பசுங்கணிகங்கள் இருக்கிறதுனாலதான் தாவரங்கள் வந்து பச்சையா இருக்குது. இது வந்து பச்சை நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறமி கணிகம் வந்து வண்ணக்கணிகம் வெளிர்கணிகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. வண்ணக்கணிகம்னா கலர் நிறமுடையது, அதாவது காய் வந்து பச்சை கலரா இருக்கு, பழம் வந்து மஞ்சள் கலரா இருக்கு, பூ வந்து வயலட் கலர்ல இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும், அந்த மாதிரி கலர் கலரா இருக்கு இல்லையா, அது வந்து வண்ணக்கணிகம். வெளிர்கணிகம் அப்படிங்கறது நிறமற்றது, வேர் தண்டெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப வருஷம் ஆன மரத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிரே தாமர தண்டு பார்த்துருப்போம், மர மாமரம் தென்னமரம் எல்லாம், சோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நிறமற்ற கணிகம் வெளிர்கணிகம். இந்த பசுங்கணிகங்கள் இருக்கிறதுனாலதான் தாவரம் வந்து தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளி முன்னிலையில தயாரிச்சுக்குது. சோ அந்த பசுங்கணிகத்துல இருக்கிற நிறமி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பச்சையம். பச்சையம் வந்து சூரிய ஒளி ஆற்றலை பெற்று அந்த வேதியாற்றலாக மாற்றிக்கொள்ளுது. வேதியாற்றலாக மாற்றி அதுக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கிறது. அந்த நிகழ்வுக்கு பேரு ஒளிச்சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆக்சிஜனை வந்து தாவரம் வந்து வெளியிடும். பழங்கள் வந்து பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வந்து வண்ணக்கணிகங்களா மாறுது. பசுங்கணிகங்கள் பச்சையா இருக்கும், காய் வந்து பச்சையா இருக்கும், பழம் வந்து மஞ்சள் கலர்ல சிவப்பு கலர்ல அப்படி மாறும் இல்லையா, அந்த மாதிரி பழம் வந்து பழுக்கும் போது பசுங்கணிகம் வந்து வண்ணக்கணிகமா மாறிடுது. காய் கனியா மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காயில இருக்க ஸ்டார்ச் வந்து சர்க்கரையா மாறுற நிகழ்வு தான் கனியாதல். சவ்வால் சூழப்பட்ட பை வந்து ஒன்னுக்கு மேல் ஒன்னு அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அது போல சுரப்பி குழல்களோட அமைந்த அமைப்பு தான் கோள்கை உறுப்புகள். இப்போ செல்கள் பல சேர்ந்து திசு, திசு பல சேர்ந்து உறுப்பு, உறுப்பு பல சேர்ந்து உறுப்பு மண்டலம், உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்து ஒரு உயிரினம் வந்து உருவாகும். கோள்கை உறுப்புகளோட பணி என்னன்னு பார்த்தோம்னா நொதிகளை சுரப்பது, உணவு செரிமானம் அடைய செய்வது, உணவில் உள்ள புரதத்தை பிரிச்சு உடலுக்கும் செல்லுக்கும் வலு சேர்ப்பது. அதுக்கப்புறமா லைசோசோம்கள். லைசோசோம்கள் வந்து செல்லோட தற்கொலை பைகள், சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா செல்லுக்குள்ள வந்து ஒரு தேவையில்லாத பொருள் வந்துருச்சு அப்படின்னா அந்த லைசோசோம் என்ன பண்ணும், அது வந்து நம்ம செல்லுக்கு தேவையில்லாதது, அப்ப அந்த பொருளை வந்து அழிக்கணும். அழிக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து போஸ்ட் ஆகி அந்த செல்லவே அழிச்சிருமா. அந்த தேவையில்லாத பொருள் வந்து ஒரு பாக்டீரியா ஒரு வைரஸ் உள்ள வருதுன்னா அந்த செல்லவே அந்த லைசோசோம் வந்து அழிச்சிரும். அதனாலதான் அது வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா விலங்கு செல்கள்ல மட்டும் இருக்கிற சிறப்பு உறுப்பு வந்து சென்ட்ரியோல்கள். தாவர செல்ல பசுங்கணிகங்கள் இருக்கிற மாதிரி பசுங்கணிகங்களுக்கு பதிலா இதுல சென்ட்ரியோல்கள் இருக்கும். செல் பகுப்பின் போது, அதாவது செல் ஒரு செல்லு ரெண்டா ரெண்டு நாலா நாலு எட்டு அந்த மாதிரி சீரா பகுப்படைஞ்சுகிட்டே போகும். சோ அந்த மாதிரி செல் பகுப்படையும் போது குரோமோசோம்களை பிரிக்கிறதுக்கு இந்த சென்ட்ரியோல்கள் வந்து ரொம்ப உதவி செய்யுது. நெக்ஸ்ட் எண்டோபிளாச வலை. இந்த எண்டோபிளாச வலை பின்னல் வந்து சொரசொரப்பான எண்டோபிளாச வலை, மென்மையான எண்டோபிளாச வலைன்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. சொரசொரப்பான எண்டோபிளாச வலையில வந்து ரைபோசோம் இருக்கு. ரைபோசோம் வந்து புரத சேர்க்கைக்கு உதவி பண்ணும். இந்த மென்மையான எண்டோபிளாச வலையில வந்து ரைபோசோம் இல்ல. இந்த ரைபோசோம்களை வந்து செல்லின் புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி லைசோசோம் வந்து தற்கொலை பைகள், மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போல புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் தி செல், செல்லின் புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ரைபோசோம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்லோட மூளை எது அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு தான். இந்த உட்கரு வந்து செல் பிரியுதுல அப்படி பிரியும் போது குரோமாட்டின் உடல் வந்து குரோமோசோம்களாக மாற்றப்படுது. ஒரு தலைமுறையில இருந்து இப்ப வந்து நான் வந்து எங்க அம்மாவோட கேரக்டர் இருக்கு, எனக்கு எங்க அப்பாவோட கேரக்டர் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, சோ அந்த மாதிரி மரபு வழியான பண்புகளை வந்து கடத்துறது, ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துறது வந்து உட்கருவோட வேலை தான். உட்கரு இல்லாத செல் வந்து இரத்த சிவப்பு செல், ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்பிசி, அதுல வந்துட்டு
உட்கரு வந்து இருக்காது. ஒரு ஒரு நொடியும் மனுஷனோட உடம்புல சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் வந்து இறக்கின்றன. அதனால தான் நம்ம வந்து பிளட்டு வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம டொனேட் பண்ணாலும் பண்ணலைனாலும் இங்கே பாருங்கள், ஒரு ஒரு நொடியும் மனுஷனோட உடம்புல 2 மில்லியன் சிவப்பு செல்கள் வந்து தேவையில்லாமல் இறந்து போயிடுது. அது இறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல ரத்தம் குறைஞ்சி போயிடுதா? இல்லை, அடுத்தடுத்து திருப்பி நம்மளோட எலும்பு மஜ்ஜைகள்லேருந்து சிவப்பு செல்கள் வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த செல்லு இறந்து போகிறதுக்கு இன்னொருத்தருக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரத்தம் வந்து தானம் பண்ணலாம். அவ்வளோதான், இதோட செல் உயிரியல் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.